ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலாமரம் என் கண்ணில் பட்டுச்சு. சரி, அப்படியே உங்களுக்கும் வீடியோ எடுத்து காட்டலான்னு எடுக்கிறேன். பார்த்தீங்களா, வாசனை பயங்கரமாக வருதுங்க. இங்கே வந்து என்ன இந்த பலாப்பழத்தோட வாசனை, இங்கே பாருங்கள். நீங்கள் பெருசாக பழமாக தானே பார்த்துருப்பீங்க. இது பா, இதுதான் பிஞ்சு போல் இருக்குது. இந்த மாதிரி இருந்து தான் இவ்வளோ பெருசாகி, அதுக்கப்புறம் இவ்வளோ பெருசாகி இந்த மாதிரி பழமாக நம்மளுக்கு கிடைக்கிது. பாருங்கள், இதுதான் பூ போல் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஞ்சு வருது. இது என்னன்னு தெரியல, கருப்பாயிட்டிருக்கு. இங்கே பாருங்கள், மரத்துக்கு அடியிலிருந்தே பழம் இருக்குது. கீழே இருந்தே அப்படியே பறிச்சிக்கலாம் போல் இருக்குது. இது பாருங்கள், இது பாருங்கள், மண்ணை எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள். முட்டி போட்டுன்னு வர குழந்தைங்க கூட இது தொட்டு பார்க்கலாம் போல் இருக்குது. பாடி லாஸ்ட் வெள்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மேலே வெள்ளம் இருக்குங்க. காய் எப்படியோ ஒரு மரத்துலேயே வந்து ஒரு 50-60 பழம் காய் காய்க்கும் போல் இருக்குது. அப்படியே பாருங்கள், கத்திரிக்காய் செடி இருக்குது. கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி, கொய்யக்காய், நெல்லிக்காய், வாழை தோப்பு, நிறைய மரங்கள் இருக்குது இங்கே, தென்னை மரங்கள். ஓகே ஃப்ரெண்ட், குழம்பு இது வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழம்பு வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால நல்லா திக்காகவே நான் சேர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே கிளம்ப வேண்டியதுதான். ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சுட்டு போயிட்டு வந்து ரசமும் சாம்பாரும் சேர்ந்துட்டு இது கடிச்சு வேண்டியது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தப்பு சேர்ந்துட்டேன். வெளியே வந்து போகிறோன்னு தெரிஞ்சுட்டே வந்து சீக்கிரம் எழுந்திருக்காமல் 7 மணிக்கு எழுந்தேன், அது ஃபஸ்ட்டு தப்பு. ரெண்டாவது தப்பு வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துனுங்கிறேன் பாருங்கள், இது ரெண்டாவது தப்பு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், எனக்கு வந்து இது இதுவாயிடுச்சு, அதனால் இதை செய்யாமல் இருக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட், பாய். நான் போயிட்டு வந்துட்டு. ஹாய் சோனியா சச்சின் யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு சீக்கிரமாக ஏஞ்சிக்கணும்னு நினச்சி ஆனால் ஏஞ்சிக்க முடியல. இன்னைக்கு ஏஞ்சதே நான் 7 மணிக்கு தான். காலையில் ஏஞ்சி ஃப்ரெஷ் பண்ணிட்டு காலையில் வெறும் வயிற்றில் வந்து தண்ணி குடிக்கணுங்க. நான் இந்த மாதிரி கிளாஸில் என்னால் முடிஞ்சால் 1.5 கிளாஸ் குடிப்பேன், இல்லைன்னா 1 கிளாஸ் தான் என்னால் குடிக்க முடியும். இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சியாக அந்த வயிற்றில் தண்ணி போசலே தெரியும் உங்களுக்கு, சில்லுன்னு இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுனால நிறைய வந்து நன்மைகள் இருக்குது. அது வேறு வீடியோவில் எப்போ நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து டைம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே வந்து கொஞ்சம் வந்து குண்டாக இருக்கிற எனக்கு வந்து உடம்பு வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஹாட் வாட்டர் சுடுதண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சுடுதண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்பு வந்து குறையும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் மலச்சிக்கல் வந்து சரியாகும். அப்புறம் இன்னொரு விஷயம், தண்ணி வந்து இந்த மாதிரி பொறுமையா குடிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டைம் ஆகுதுன்னு அப்படி புடுக்கு 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 புடுக்குன்னு விழுங்குவாங்க, அப்படி வந்து விழுங்கக்கூடாது. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சுத்தம்ன்றதுனால என்ன பண்ணுவாங்க, இப்படி தூக்கி வச்சு அப்படி இப்படி ஊத்துவாங்க தண்ணியை, புடக் புடக் புடக்குன்ட்டு, அப்படியும் குடிக்கக்கூடாது. இப்படிதான் வாய் வச்சு இந்த மாதிரி பொறுமையா தண்ணி குடிக்கணுங்க. இந்த ரெண்டு தப்பு செய்யாதீங்க. தண்ணின்றது இல்லை, எந்த ஒரு பொருளுமே நீங்கள் சாப்பிட சொல்ல நம்ம வாயில் இருக்க உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். வாய்க்குள்ளே வச்சு எனக்கு சொல்லவே நம் தண்ணி வரும் இல்லைங்களா வாயில், நம்ம உமிழ்நீர் அதோடு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம சாப்பிடணும். அப்போ தான் வந்து அதனுடைய நன்மை வந்து முழுமையாக கிடைக்கும். தண்ணீர் இல்லை, ஜூஸ் குடிப்பீங்க, இளநீர் குடிப்பீங்க, எது சாப்பிட்டாலுமே அந்த உமிழ்நீரோடு கலந்து. தண்ணி குடித்தோடனே சில பேர் என்ன பண்ணுவீங்க, காஃபி டீ குடிப்பீங்க. அப்படி குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி குடிச்சதுக்கான யூஸே கிடையாது. தண்ணி குடித்து 45 நிமிஷம் இப்போ எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அந்த தண்ணி குடித்ததுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, தண்ணி குடித்து 1-5 நிமிஷம் தான் இருப்பீங்க, உடனே ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை காஃபி டீ குடிக்கிறவங்களோ காஃபி டீ அந்த மாதிரிலாம் குடிக்காதீங்க. காலையில் ஏஞ்சி வாய் கொப்பளிச்சுட்டு வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டு 45 நிமிஷம் கழித்து நீங்கள் எது சாப்பிட்றதுனாலும் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டா தான் அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும்.
ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கு காலையில் ஒரு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே என்னால் என்னென்ன வேலை செய்ய முடியுன்றது மட்டும் இன்னைக்கான வீடியோ தான். ஏன் 9 மணின்னா 9 மணிக்கு மேலே நாங்கள் வெளியே போகிறோம், அதனால தான். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ தான் வாசலெல்லாம் பெருக்கி முடித்தேன். எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா உழவர் சந்தையில் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அடக்கி எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். பாருங்கள், எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லைங்களா. இந்த பேக் பார்த்தீங்கன்னா நான் வேலூரில் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள் பேக். இது வந்து 6 இருந்தது ஒரு பேக்கெட்டில், 50 ரூபான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க 1 கிலோ பிடிக்கும்ன்ட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா அது 1/2 கிலோ தான் பிடிக்குது. அந்த பேக் வந்து வேஸ்ட், அது ஆஃப் பீஸ் தான் பிடிக்குது. எல்லாம் ஒன்றா கலந்து எடுத்துகிட்டு வந்தார். இது வந்து இப்போ பிரித்து பிரித்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். கீரைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை அப்படியே கையோட கிள்ளி வந்து அந்த பேக்கில் போட்டு வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டு கால் வாங்கினார், அது வந்து கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு வெஜிடபிள் அடைக்கி வச்சாச்சு. இப்போ வந்து ஆட்டு கால் கிரேவி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்கி வதக்கி வந்து எல்லாம் சமைக்க முடியாது, கஷ்டம் இல்லைங்களா. அதனால் இப்போயே சேர்ந்து வச்சுக்கிட்டேன். அரிசி மதனத்துக்கு வேண்டியது அரிசி ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து சாப்பாடு வைக்க முடியாது, குழம்பு மட்டும் செஞ்சிடலாம். சாப்பாடு வேணால் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இது வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருங்க. வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன், ஒரு வெங்காயம் அதையும் போட்டுருவேன். சோனியா வந்து சச்சினுக்கு வந்து காரு சொல்லி கொடுத்து பண்ணிட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதா டவுட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு நானே அதை வீடியோ எடுத்துக்கணும். சமையல் சேர்ந்த கருவேப்பிலை ரெண்டு போட்டுருவோம். தக்காளி 2 அரைச்சி வச்சிருக்கோம், அதையும் ஊற்றிக்கலாம். வீட்டு மிளகா பொடி 2, மிளகா தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் இருந்தால் தனியாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வீட்டில் வந்து அது இல்லை, வாங்கி வரத்துக்கும் டைம் இல்லை. அவசர அவசரமாக நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் சமையல். 1-2 மிஸ் ஆனால் பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல. நீங்கள் கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா போட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கரம் மசாலா கல்லுப்பு கால் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு 3-4 விசில் வந்தோடனே எடுத்துருங்க. இது வந்து ஆட்டு கால் பொறுத்து இருக்கு, இது எலசா இருக்கு, அதுக்கு 4 விசில் வந்தாலே போதும். கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா 2 விசில் சேர்த்தே விடுங்க. ஓகே, மூடி வச்சுட்டேன். 4 அல்ல 5 விசில் வரவில் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம போயிட்டு கூழ் கரைச்சிடலாம். காலையில் வந்து டிஃபன் வந்து கூழ் தான், உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சில்லுன்னு. சம்மர் சீசனில் அப்பப்போ நம்ம வந்து கூழ் வந்து வாரத்துக்கு 2 நாள் கூழ் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், கூழ் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதை குடிக்கிறது கூட எனக்கு நேரம் இல்லை. சச்சினிட்டுன்னு நாங்கள்லாம் வெளியே கிளம்புறோம். அடுத்ததுக்கு மத்தியானம் ஆகிடும். முடிஞ்சால் மத்தியானம் வீடியோ சேர்த்து போடுறேன், அப்படி இல்லையன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆ சரிங்கண்ணா.